சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் சமோசா வியாபாரி ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்டதில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன்ராம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இறந்து போனம்மா ஆளை வச்சு இவங்களை எல்லாம் வெட்டி கொலை பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயந்து இவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இது நடந்தது என்னென்னா 19/7/2023 அன்றைக்கி இரவு சுமார் 8 மணி இருக்கும், 7:50லேருந்து 8 மணிக்குள்ளே சைதாப்பேட்டை பிளாட்ஃபார்மில் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் அவங்க இறங்கும்போது இந்த எதிரிகள் 4 பேரும் அருவாள் கத்தி இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்கள்னால வெட்டி போட்டுறாங்க. காயம் ஏற்பட்டுறது, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க, சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க வந்து இறந்துடுறாங்க. இது சம்பந்தம் வந்து மாம்பலம் ரயில்வே போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. தனிப்படை அமைச்சது டிஎஸ்பி ரமேஷ், இன்ஸ்பெக்டர் வைரவன் தலைமையில் தனிப்படை அமைச்சு இந்த தனிப்படை வந்து கிட்டத்தட்ட சென்னை மாநகர் மட்டும் இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் சென்று துப்பு துளக்குனாங்க. இங்கேருந்து திருவள்ளூர் மாவட்டம், புழுபுரம், செங்கல்பட்டு, ஈவன் பாண்டிச்சேரி இந்த பகுதியெல்லாம் போய் தீவிரமாக விசாரணை நடத்தினாங்க 3 நாளாக தொடர்ந்து. இப்போ குற்றம் நடந்து 3 நாள் ஆகுது. குற்றம் நடந்து 3ஆவது நாள் இன்றைக்கி அதிகாலையில் வந்து கோவளத்தில் வச்சு ஒரு 3 பேரையும் இங்கே நங்கநல்லூர் பக்கத்தில் உள்ளகரம் அங்கே எதிரியோட வீட்டில் வச்சு ஒரு 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இவங்கள்டிருந்து இவங்க வெட்டுறதுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கிறோம். கைது பண்ணி விசாரித்து அவங்கள இப்போ வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப போகிறோம். இதுதான் நடந்து வைக்கிறோம். தனிப்பட்ட விரோதம் இது பொதுவான இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து செய்கிறாங்க. இதே வேறு மாதிரி பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் பண்ணுறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றது ஒரு என்ன இருந்தாலும் போலீஸ் வந்து குறை சொல்லலை. அதே போல் வியாபாரம் டோட்டலாக வந்து விற்கிறதுக்கு தடை. இதில் வந்து இஎம் இருந்தால் இது வந்து பர்மிஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் தவிர அது மாதிரி ஆட்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ரயில்வே போர்டுக்கு ஏதாவது எழுதுறீங்களா? நோட்டீஸ் வைக்க போகிறீங்களா? இந்த மாதிரி அடையாளம் தாண்டதில் பயங்கர ரொம்ப லேக் ஆகும். எக்ஸிவ் வந்தால் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இப்போது போலீஸோட மூலையை தவிர கண்காணிப்பு கேமரா தான் அதிகமாக யூஸ் ஆகும். அது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன நம்ம சென்னை கோட்டை சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் மூலம் தான் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு. கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து முதல் எங்களுக்கு க்ளூ கிடைக்கிது. அதுக்கப்புறம் இதில் எலக்ட்ரானிக்கோ பெருசாக ஒன்று கை கொடுக்கல. ஆனால் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சிசிடிவி கேமராஸ் வந்து கொஞ்சம் சில இடங்களில் போட்டிருக்காங்க, சில போடாமல் இருக்குது. 96 ஸ்டேஷனில் ஒரு 20 பக்கம் போட்டிருக்காங்க. சில இடங்களில் ஒர்க் ஆகாமல் இருக்குது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம நேற்று கூட செய்தி பார்த்தேன் பத்திரிகையில். கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் வந்து போடுறதுக்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரெஸ் ரிலீஸே வந்திருக்கு. பண்ணிகிட்ருக்காங்க. சதன் ரயில்வேல இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இல்லை 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 முன்னாடியே வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் 2-3 சம்பவங்கள் எம்ஆர்டிஎஸ் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு லெட்டர் வச்சுருக்கோம். அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். அது ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. எப்படியா பண்ணல போலீஸ் ஸ்ட்ரென்த்து சொல்கிறீங்களா? போலீஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டட் தான். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு ஆர்பிஎஃப் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லோக்கல் போலீஸ் இப்போ ரீசெண்டாக அந்த இன்சிடென்ட்லாம் வந்த பிறகு சின்ன இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் லோக்கல் போலீஸ், சிட்டி போலீஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களே வச்சு நாங்கள் ஆகுமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த்தை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டு எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தேவையாக நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த இந்த ஸ்டேஷன்லாம் வல்னரபுளு ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஈவினிங் டைம் மார்னிங் டைமில் பீக் ஹவர்ஸில் போடணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சிட்டி போலீஸோட கோஆபரேஷன், மாவட்ட காவல்துறையோட கோஆபரேஷன், ஆர்பிஎஃப் எல்லாம் சேர்ந்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக மேன் பண்ணி பாதுகாப்பு பலப்படுத்திடலாம்.